கூடியிருப்போர் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து அண்ணன் சுபவீர பாண்டியன் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு கூப்பிட்டோன்னே மிக மகிழ்ந்தேன். மகிழ்ந்ததுக்கான காரணம் ரெண்டு. என்ன அப்படின்னா, முதல் காரணம், நான் கலந்துக்கிற நிகழ்ச்சிகள்லையே அண்ணன் சுபவீர பாண்டியன் அவருடைய நிகழ்ச்சி மட்டும்தான் எத்தனை மணிக்கு தொடங்கும்னு இருக்கும், எத்தனை மணிக்கு முடியும்னு இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இல்லை, வந்திருக்க ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப முக்கியம். மற்ற எல்லா நிகழ்ச்சி என்னென்னா மாலை 6 மணி முதல் தான். எத்தனை மணிக்கு முடியும்னா முடியிறப்ப முடியாது. சோவியன் என்ன கூட்டம் மட்டும்தான் மாலை 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் இருக்கும். 9 மணிக்கு முடிஞ்சு நீங்கள் 9:30 அடுத்த வேலை வச்சுக்கலாம், வேறு இடத்துக்கு போகலாம்னு. அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி எப்பொழுதுமே அவர்கிட்ட. ஏன்னா எப்பொழுதும் ஒரு இடம் எப்போ தொடங்குறமோ எங்கே முடியணுங்கிறது தெரியணும்ல, அதுதான் சரியான பயணமாக இருக்க முடியும். அது ஒன்று. ரெண்டாவது, சரியாக 6 மணிக்கு அது தொடங்கும், அது அதை விட பெரிய மகிழ்ச்சி. நான் வந்து 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தேன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, கிடையாது. நான் தான் அந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துவேன். ஏன்னா நேற்று 6:20 இங்கே வந்தவன் நான். நேற்று ஒரு செய்தி எனக்கு அண்ணனுக்கு, ஏன்னா அவர் 6 மணிக்கு ஆரம்பிச்சிடுவான்னு தெரியும் கரெக்டாக, அதனால நான் வந்து 6:20 அங்கே இருப்பேன் அப்படின்னு நடித்தேன். அவருடனே நன்றி மகிழ்ச்சின்னு பதில் நினச்சார். 6:20 சரியாக நீங்கள் வந்துட்டேன். ரொம்ப அமைதியாக இருக்கு அனுபவம். என்னடா இவ்வளோ அமைதியாக இருக்குன்னு உடனே வாசலில் காவலாளி வந்து அண்ணே அப்படிங்கிறாரு. இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு மெதுவாக இப்படி இழுக்கிறேன். அவருக்கு புரிஞ்சிருச்சு. எப்பொழுதுமே நம்ம என்னென்னா மேடையில் இருக்க நம்ம தான் புத்திசாலி, பேச்சு கேட்குற நம்ம தான் புத்திசாலி நினைக்கக்கூடாது. நம்ம காவலாளிகள் பார்த்து தொடர் இருக்காங்களா, அவங்க நம்மளோட புத்திசாலி. உடனே புரிஞ்சுக்கிட்டு நிகழ்ச்சி நாளைக்கு அப்படின்னாரு. நான் ஒன்றுமே சொல்ல நிகழ்ச்சி நாளைக்குனார் அப்படின்ட்டு மறுபடியும் அப்படியே கடந்து போயிட்டேன். அப்படி இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல வந்தவன் நான் தான். நேற்று 6:20 வந்தவன் நான். அதனால் நீங்கள் எதோ தாமதமாக வந்தேன்னு நினச்சிக்கூடாது. நீங்கள் என்னென்னா ஏன் அவ்வளோ ஆர்வம் கொண்டு வந்தேன்னா, நான் வந்து அஜிதா அவர்களுடைய பேச்சை வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக கேட்குறேன், 15 ஆண்டு காலம், ஆமாம் 15 வருஷமாக கேட்குறேன். சுப என்ன பேச்சு ரொம்ப நாள் கேட்குறேன். விஜயசங்கர் அவர்கள் பேச்சை கேட்டதில்ல நான். விஜயசங்கர் அவர்களை பார்த்ததும் இல்லை நான். விஜயசங்கருடைய புத்தகம் ஒன்று தெரியும், ஒரு மொழி தெரியும், ஃப்ரெண்ட்லி என்னுடைய ஆசிரியர் இருந்ததுன்னு தெரியும். அவருடைய பேச்சு கேட்குற ஆர்வத்தில் தான் நான் நேற்றே வந்து இருந்தேன். ஏன்னா நான் மதுரையில் பேச்சு கேட்டே வளர்ந்தேன். நான் எங்கே கூட்டங்கள் நடந்தாலும், எந்த ரோட்டில் நடந்தாலும், எந்த கூட்டமாக இருந்தாலும் போய் கேட்பேன். இந்த இயக்கம்னு இல்லை, இன்னாருன்னு இல்லை. அடிகளார் பேச்சை, குண்டுக்குட்டி அடிகளாருடைய பேச்சை கேட்குற அதே ஆர்வத்தோடு நான் வந்து தீப்பொடி அருமன் பேச்சும் கேட்க போயின்ட்டுருக்கேன். அப்படி பேச்சு கேட்டே வளர்ந்தவனா. அப்படி தான் இப்போ என்ன ஒரு சௌரியம் என்ன அப்படின்னா மேடையில் உட்காந்து கேட்குறேன். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது நோக்கமே கூட நான் வந்து சுபியாண்ணன் பேச்சையும் அஜிதா அவருடைய தோழர் அஜிதாவுடைய பேச்சையும் விஜயசங்கருடைய பேச்சை கேட்குறது தான் நான் வந்தேன். ஏன்னா ஒரு சிக்கல் ஒரு நாட்டில் இருக்குது. அந்த சிக்கல் நாட்டில் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அதை பற்றி அறிந்தவர்கள் எவ்வளவு எளிமையாக எடுத்து சொல்கிறாங்கங்கிறத நம்ம இந்த மேடையில் இருக்க எல்லாத்தையும் நம்ம கற்றுக்குறோம். அது ரொம்ப முக்கியம். இல்லை, எளியவர்களின் மொழியில் எளியவர்களுக்கு புரிவது போல் சொல்வது ரொம்ப முக்கியம். விஜயசங்கர் அவர்கள் பேசும்போது ஜில்ஜங் ஜக் வரையும் சொல்லி சொல்ல முடியுது அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் இங்கே வளர மாட்டேங்குது அப்படின்னா, டே நீங்கள் முதல்ல ஜானாவும் சானாவும் இல்லாமல் ஒரு பேர் வைங்க தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் உங்கள் நீங்கள் மற்றதெல்லாம் வளர்க்கலாம்னு சொல்லணும்ல. அப்போ இதை போல விஷயங்களை நாம் அறிவதற்காக இவர்கள் போன்ற பேச்சை கேட்க வேண்டியிருக்கு. இந்த பேச்சு 100, 1,000, 1,00,000, 1 கோடி இளைஞர்களை போய் அடைவது முக்கியம். காரணம், அவனுக்கு மேம்போக்க அவனுக்கு தெரியுது. ஆர்எஸ்எஸ் தப்பு, பிஜேபி தப்பு, காவி தப்புன்னு தெரியுது. ஆனால் அவனுக்கு சொல்வதற்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ விஜயசங்கர்களுடைய பேச்சு போல், சுபியண்ணன் பேச்சு போல, தோழர் அஜிதாவுடைய பேச்சு போல் கேட்கும் பொழுது அவனுக்கு கூடுதலாக வலுவாக எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பு அமையுது. அதனால் இவர்களை போன்றோர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பது முக்கியமாக இருக்குது. நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறோம், 7:30 ஆகிடுச்சு, 9 மணிக்கு முடியும். 9 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் டீனரில் ஏதோ ஒரு வேலை இருக்கும், யாரோ ஒருத்தர் பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட போகணும். சாப்பிடும்போது நண்பர் வந்துடுவார், அவரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு 11 மணிக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்க ஒரு பெண்கள் கிளம்பி இன்றைக்கி வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னா, நம்மெல்லாம் பெரும்பேறு பண்ணியிருக்கோம், அறிந்தோ அறியாமலோ தமிழ்நாட்டில் பிறந்து 11 மணிக்கு 10:30 வீட்டுக்கு போயிடுவோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், இத்தனை இஸ்லாமிய சோர் வந்திருக்காங்க. ஒரு கணம் இந்த சீனை தூக்கி அப்படியே உத்தரப்பிரதேசத்தில் வச்சுக்குவோம், வச்சா 7 மணிக்கு இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிருங்கிற இடத்துக்கு இந்தியாவை கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியாவில் இருட்டுனா யாரும் வெளியிருக்கக்கூடாதுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கும் பொழுது நாம் எவ்வளவு பெரிய பேர் செஞ்சுருக்கோம். நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு சொல்லணும், ஆனால் புண்ணியம் நம்ம சொல்லக்கூடாது. சொன்னால் அவன் அதை எப்படி நீ சொல்லுவோம்மா, புண்ணியம் அவன் சொல்ல வேண்டியது. அப்போ இதை போல் இவ்வளவு மோசமான இடத்துக்கு ஒரு நாட்டை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது இல்லை.
நான் நூபுர் சர்மாவை கண்டிப்பதன் மூலமாக நாம் பக்கத்தில் இருக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கு வலுவான ஆளாக நம்ம நிற்கணும்னு நினைக்கக்கூடாது. அது முக்கியம் இல்லை. நம்ம ரொம்ப முக்கியமாக காப்பாற்ற வேண்டியது அர்ஜுன் சம்பத் அவங்ககிட்ட இருந்து. ஏன்னா இஸ்லாமியர்கள் ஒரு இடத்துல இல்லையான ஆனதுக்கப்புறம் அடுத்த அடி விழுக போகிறது அர்ஜுன் சம்பத்துக்கு தாங்கிறது அர்ஜுன் சம்பத்துக்கு மட்டும்தான் இங்கே தெரியாது. நம்ம ரொம்ப பத்திரமா தமிழ்நாட்டில் அவர்களை பார்த்துக்கிறோம், பதிலுக்கு இஸ்லாமிய நம்மளை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. வேற காரணம் அப்படியே தான் நம்ம வளர்ந்தோம் இல்லையா. அதாவது மதுரையில் மேலமாசி வீதியில் வந்து குண்டக்குட்டி அடிகளார் வந்து பேச்சு நடத்துவார். பேச்சுனா எப்படி நடக்கும்னா ராத்திரி 10:30 மணிக்கு போக்குவரத்தெல்லாம் அடங்கினோன்னா அது ஒரு முச்சந்தியது. இந்த பக்கம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டருக்கும் இந்த பக்கம் ஒரு 3/4 கிலோமீட்டருக்கும் தெரியும். பாய் சம்காலத்தெல்லாம் விரித்து கொண்டு வந்து ஆணும் பொண்ணுமா எல்லோரும் ரோட்டில் உட்காந்து பேச்சு கேட்பாங்க. ராத்திரி 10:30 மணிக்கு பேச்சு ஆரம்பிச்சுன்னா எத்தனை மணிக்கு முடியும்னா காலையில் 5 மணிக்கு முடியும். அவ்வளவு நேரம் நடக்கும் பேச்சு. அப்படி குண்டக்குட்டடிகளார் பேசுகிற பேச்சில் மதுரையில் ஜான் மோசஸ் கலந்துக்குவார். அதை பார்க்க பழனியப்பனும் ஷேக்கலையும் வாஃபரும் போய் நின்றுருக்கோம். யாருக்கும் எந்த குழப்பமும் வந்ததில்லை. நான் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அங்கே பைபிள் கிளாஸு பாடம் அங்கே கிறிஸ்தவ பள்ளிக்கூடமாக இருக்கிறதுனால என் கூட ஷாகின் வாஃபர் ஷாகின் ஒரு பொண்ணு வாஃபர்னு ஒரு பையன் ஷேக் அலின்னு பையன் 3 பேர் கிட்டத்தட்ட என்னுடைய 1வதுலேருந்து 12வது வரையும் கூட படித்தாங்க. ஒரு நாளும் ஷாகினுக்கும் வாஃபருக்கும் நான் ஏன் பைபிள் படிக்கிறேங்கிற குழப்பமோ பதட்டமோ வந்ததே கிடையாது. ஏன்னா அது கட்டாயம் இல்லை, யாரையும் வலிந்து சொல்லலைங்கிறதுனால ஒரு குழப்பம் இல்லை. வாஃபர் வீட்டில் போய் நான் ரம்ஜானுக்கு போனால் அவங்க அத்தா வாஃபர் வந்து எங்கே போயிட்டு தொழுகு முடிச்சு வந்துட்டானாங்கிறத விட பழனியப்பன் வந்துடுவானே பிரியாணி எடுத்து வைங்கிறதா அன்றைக்கி வீட்டில் காலையிலேருந்து சொன்னதாக சொல்ல இருக்குமே ஒழிய அதே போல் அந்த வாஃபர் பிள்ளையார் நோன்புக்கு என் வீட்டுக்கு வந்தான்னா ஒரு குழப்பம் இல்லாமல் விபூதி எடுத்து பூசிக்கிட்டு குளக்கட்ட பழனியப்பன் வீடு போல் ஒருத்தர் பண்ணவே முடியாது. இந்த குளக்கட்டை நான் எங்கே போவேன்னு நினச்சி வந்து வாசலில் நிற்கிற வாஃபர் இருக்கான்ல அப்படி ஒரு சூழலில் தான் நம்ம வளர்ந்தோம். இங்கே அவரவர் சாமி கும்பிட்றது அவர் வீட்டுக்குள்ளே, இங்கே ஒன்றும் குழப்பம் இல்லை. இந்த நாட்டில் நினச்சிருப்போமா சனாதன தர்மத்தை பற்றி பேசுகிற ஒரு கவர்னர் வந்து நமக்கு வாய்ப்பாருன்னு பேசலாமா ஒரு கவர்னரு இல்லையா? சரி ஐபிஎஸ் படித்தவனே அப்படித்தான் இருப்பாங்க, முதல்வர் கவர்னர் எப்படி இருப்பார்? அப்போ நமக்கு இவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. வேணா விஜயசங்கர் அவர்கள் சொன்னது மாதிரி நிலைமை ரொம்ப கவலை கிடந்தான். இதை சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன் வாங்க, ஆனால் நம்ம அதை சொல்லி ஆகணும். நிலைமை ரொம்ப படுக்கவலைக்கிடும். நீங்கள் நுபுர் சர்மாவை வந்து கண்டிக்கிற மாதிரி அதை விட முக்கியம் அஃப்ரீன் பக்கத்தில் போய் நிற்கிறது. என்னடா நீங்கள் நினச்சா ஒரு ராத்திரியில் வீடு அடிச்சிருவீங்கன்னா நீங்கள் எவ்வளவு கொடூரமானவங்க. இடிப்பீங்களா நீங்கள் வீட்டை? முதல் நாள் ராத்திரி நோட்டீஸ் கொடுத்து காலையில் வந்து வீட்டு அடிச்சிருவீங்கன்னா இந்த நாடு என்ன ஆகும்? நம்ம இங்கே பத்திரமா இருக்கிறதுனாலேயே நமக்கு அந்த பதட்டம் தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு நிகழ கூட நினச்சி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நம்ம கூட இருந்த நம்ம கூட படித்த ஒரு பாய் வீட்டை ராத்திரி சொல்லி காலையில் வந்து இடித்து குப்பை ஆக்கிடுவாங்க அப்படின்னா இது எவ்வளவு மோசமான முன்னுதாரணம். இங்கே 100 பிரச்சனைக்கு நீ நேராக வேறு என்ன வேணாலும் வச்சுக்க, நீ தனி சித்தாந்தம் வச்சுக்க, கொள்கை வச்சுக்க, இல்லாததையே கொள்கைன்னு சொல்லு. உனக்கு ஒரு கொள்கையும் கிடையாது. உனக்கு என்ன கொள்கை இருக்குது? ரொம்ப அழகாக சொன்னார், 100 வருஷம் ஆச்சு திராவிடர் இயக்கம் ஆரம்பித்து, 100 ஆண்டுகளில் அவர்கள் இந்த இடத்தையெல்லாம் அடைஞ்சிருக்காங்க. 100 ஆண்டில் உங்களுக்கு என்னடா கொள்கை இருந்துச்சு அதை சொல்லுங்க. ஒருத்தன் சொல்ல மாட்டான், அவர் விளக்குனார் இல்லையா. நம்ம இங்கே இதை கேட்டால் அவன் அதை சொல்லுவான், அதை கேட்டால் இதை சொல்லுவான், கடைசியில் ஓசோன் ஹோட்டலேருந்து முடிப்பான்னு சொன்னார் இல்லையா. அதுவுமே வேண்டாம். நாங்கள் 4 பேர் பேசுகிறேன், பேச்சுருக்கு, நாளை யூடியூப்பில் வருவோம். கீழே வர்ற கமெண்ட்டு பாருங்கள், இந்த பேச்சுக்கும் கமெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒன்று இருக்கும். திருப்பி என்ன சொல்லுவான்னா, வளர்த்த மகளே கல்யாணம் பண்ணார் பெரியார்மா, டை நூபுர் சர்மாவை கண்டித்து விஜயசங்கர் பேசுனதுக்கும் பெரியார் கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்று சொல்லுவான். அவன்கிட்ட வேறு ஒன்றுமே கிடையாது. திருட்டுறையில் சொல்லுவான், விஞ்ஞான ஊழல்பான், திருப்பி பெத்தவங்களை கல்யாணம் பண்ணுவான். அது நீ என்னடா வச்சுருக்க அதை சொல்கிறா. டே எங்கிட்ட என்னெல்லாம் வச்சுருக்கோம் சொல்கிறக்கு எங்கள் அண்ணன் வச்சுருக்கோம் சுபவினை சொல்கிறாரு. நீ என்ன வச்சுருக்க சொல்லு அப்படின்னா அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது சொல்கிறேன். இருந்தாலும் அவன் சொல்லுவான், அவன் திரும்ப திரும்ப இதே தான் சொல்லியிருப்பான். எனக்கு சுபவினட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஏன் அவரையெல்லாம் போற்றி பாதுகாக்கணும்னா ஒரு முறை கூட எவ்வளவு பதட்டமான சூழல் இருக்கும் பொழுது கூட ஒரு தடவை கூட எதிராளியை பார்த்து ஒரு கடுஞ்சொல் சொன்னதே கிடையாது. அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் பேசாமல். நீங்கள் அதாவது நமக்கு சமமாக எதிரியாக ஒருத்தர் இருக்காம பார்த்தீங்களா, அப்பங்கிட்ட சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். எய்த்தாப்பில் மக்க வச்சுக்கிட்டு எப்படி சிரிக்காமல் இருப்பீங்க? உங்களுக்கு இயல்பாக சிரிப்பு வந்துருக்குங்களே.
இல்லையா? நீங்கள் சர்க்கஸுக்கு போனோன்னா பஃபூன் ஒன்றுமே செய்ய வேண்டாம், பஃபூன் பார்த்து ஒரு சிரிப்பு வந்துடும், சுற்றி நாலு பஃபூன் வச்சுட்டு அண்ணன் பேசாமல் இருப்பார். ஓகே, நமக்கு அந்த நேரம் வரும், அப்புறம் சொல்லிக்கலாம் அவனுக்கு. அப்போ இவ்வளவு சிறப்பாக, இவ்வளவு கவனமாக, இவ்வளவு அக்கறையோட பிறர் மனம் நோகாதபடி, யார் நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய மனம் நோகாதபடி அந்த கருத்தை எடுத்து வைக்கிறதுக்கு எங்கிட்ட ஒருத்தர் இருக்கார் சுபவீன. உங்கள்கிட்ட ஒரே ஒருத்தனை காட்டு, ஒரே ஒருத்தனை காட்டு, மொத்த இந்தியாவில் காட்டு. நீ தமிழ்நாட்டில் காட்ட வேண்டாம், இல்லைன்னு தெரியும் எனக்கு, மற்ற மாநிலம் எனக்கு தெரியாது இல்லை, ஒரு அங்கே யாரோ ஒருத்தர் எந்திரி கூட்டம்ல, ஒருத்தனை எடுத்து காட்டு. இப்போ இங்கே உத்தரப்பிரதேசத்தில் வந்து இவ்வளவு மோசமாக அப்ரீனுடைய வீடெல்லாம் இடிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, யோகி எப்படியாவது மோடியாக முயற்சி பண்ணுறாரு. மோடி எந்த வழி வந்தாரோ அந்த வழியே வர ட்ரை பண்ணுறாரு யோகி. மோடி என்ன செய்கிறாருன்னா, டேய் நீ படிக்க நினைக்கிற பள்ளிக்கூடத்தில் நான் ஹெட்மாஸ்டர் தெரியுமா அப்படின்ட்டு அவர் வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் போடுற சண்டேல சம்பந்தமெல்லாம் மாட்டிக்கிட்டவன், நம்ம கூட பிறந்த, நம்ம கூட வளர்ந்த இஸ்லாமிய நான் போயிட்டான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்களும் தான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அடுத்து அவன் உங்ககிட்ட வருவான். நம்ம ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இதை ரொம்ப வலிமையாக கண்டிக்கலைன்னா அர்ஜுன் சம்பத் தான் அடுத்து அடி வாங்க போடுறது. நான் பேசுவது இஸ்லாமியர்களை பாதுகாக்கணும்னு இல்லை, அர்ஜுன் சம்பத்தை பாதுகாக்கணும் தான். காரணம் இஸ்லாமியர்களுக்கு தெரியும் நம்மளை ஒழிக்க பார்க்குறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்துன்னு, அர்ஜுன் சம்பத்துக்கு தெரியாது. அப்போ இந்த பிள்ளைய தான் ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். இந்த பிள்ளைக்கு தெரிய மாட்டேங்குது இன்னும், அந்த பிள்ளைக்கு தெரியும் சாயந்தரம் இருட்டுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே வந்துடும், நம்ம பார்த்துக்கலாம். இது புரியாமல் ரோட்டில் விளையாண்டு அடிபட்டு சாக போகுது. இதை கூண்டு பத்திரமா வச்சுக்கிட்டே இவா உனக்கும் புரியாது, நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு நான். அதனால தான் இப்போ எந்த வெளியூர் போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்து தோழர்கள், திராவிடர் கழகத்து தோழர்கள், பெரியாரின் நண்பர்கள் எல்லோரும் வர்றாங்க. யாரையும் நான் பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசுறதில்ல, ஆனால் ஊருக்கு ஒரு கிறுக்கன் இருக்கான். சம்பந்தம் இல்லாமல் என்ன இருந்தாலும் நம்ம கோயிலை நம்ம தான் நான் பார்த்துக்கணுமா, வாடா வாடா அவனை கூப்பிட்டு வச்சு அவனோட தான் அஞ்சு மணி நேரம் பேசுகிறேன். ஏன்னா இந்த ஊருக்கு வந்ததன் மூலமாக இந்த ஒரு பைத்தியத்தை தெரிய வச்சதாவது நமக்கு இருந்ததாக போதும், அதனால இவரோட நேரத்தை சொல்லிக்கிறோம். அவங்ககிட்ட வரிசையாக கேள்வியாக கேட்டால் அவன் 11:30 ஒன்றுமே புரியாமல் ஓ அப்படித்தானோ அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்பான். இப்போ நீ ஒன்றும் அவசரப்பட்டு முடிவு பண்ணிடாத, மறுபடியும் நாளைக்கு நல்லா யோசி, உனக்காக இன்னொரு நாள் தங்குறேன் நான், நாளைக்கு வா மறுபடியும் பேசுவோம், ஓ எல்லா கேள்விக்கும் பேசுகிறேன், உனக்கு எந்த கேள்வி இருந்தாலும் கேளு, எங்கிட்ட இருந்தாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் உரையாடலை கூப்பிட்டீங்கன்னா அவன் ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு வாழ்கின்றான். ஏன்னா அவனுக்கு உரையாடவே வராது, அவன்கிட்ட ஒரு செய்தியும் கிடையாது உரையாடுவதற்கு. அவனுக்கு என்னமோ ஒன்று சொல்கிறான், ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம், இது நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுனால. அப்போ நீங்கள் எல்லாருமே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு பக்கத்தில் இருக்க நம் சிந்தனையை ஒத்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள விட்டுருங்க, அவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம். எதிர்ப்பாக ஒருத்தன் பேசுவதை நினச்சி ஒருத்தன் காமெடி பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்க, அவனை தான் கூப்பிட்டு உட்காந்து பேசணும். இவாடா உனக்கு என்னடா பிரச்சனை, யாரா அவனுக்கு இதை சொல்லி கொடுத்தா? நான் கேட்குறேன், மோடி வந்து அவருடைய பள்ளிக்கூடத்து வாத்தியாரை பார்த்தார்ல, பார்த்தார்ல பள்ளிக்கூட ஆசிரியர் பார்த்தார், ஒரு தடவை உங்கள் காலேஜ் வாத்தி ப்ரொஃபஸரை பாருங்களேன். காலேஜ் ப்ரொஃபஸரை பார்க்கணும்ல, நீ பார்க்கவே மாட்டாங்க. அப்போ இங்கே ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கான். ரொம்ப விஜயேஷ் ரொம்ப அழகாக சொன்னார் சார், அஜிதா சொன்னா, அஜிதாவும் சொன்னாங்க அது மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் ரெண்டு புதுசாக போய் சொல்கிறது. முந்தி எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி, ஆமாம் 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி ஒரு பேப்பரில் ஒரு செய்தி பார்த்தா, டெலிவிஷனில் ஒரு செய்தி கேட்டால் அதை பற்றி உடனே கருத்து சொல்லிடலாம். ஏன்னா அந்த செய்தி படிச்சிருக்கோம், இந்த செய்தி இந்த நாளிதழில் வந்திருக்கு, இந்த செய்தி இந்த தொலைக்காட்சியில் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ அப்படி சொல்லவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா எது உண்மை செய்தி எது பொய் செய்தியில் ஒரு நாள் காத்திருந்து திருப்பி கிராஸ் செக் பண்ணி நிஜமாகவே சம்மந்தப்பட்டவன் அப்படி சொல்லியிருக்கானான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அது சொல்ல வேண்டியிருக்கு. எதை நம்ம வந்து இப்படி எல்லாமா பேசுவாங்கன்னு நினச்சோமோ அடுத்த நாள் செக் பண்ணால் அப்படி தான் பேசியிருக்காங்க. டேய் இப்படி எப்படி அவர்களை பேச முடியும்? பெண்களுக்கு இலவச பஸ் பயணம்ங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு திட்டம்னு ஒருத்தர் பேச முடியுமா பார்த்தா இப்படி சொல்லிக்க முடியாது. நான் நினச்சேன் ஏதோ மீன் போட்டிருக்காங்க குருமூர்த்தி சொல்லிப்பாருன்னு நினச்சா, அடுத்த நாள் செக் பண்ணால் குருமூர்த்தி அப்படி தான் பேசியிருக்காரு. இப்போ எப்படி ஒருத்தன் பேசுவான், ஒருத்தன் என்ன அப்படி ஒருத்தர் பேசுகிறாரு? நீங்கள் உங்களால் எது வந்து மீம்ஸு எது ஒரிஜினல்னு உங்களால் பிரித்து அறிய முடியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க, அதுதான் நடந்த வெற்றி. எனக்கே இவ்வளோ பதட்டமாக விஜயசங்கர்லாம் எவ்வளோ பதட்டமாக அவர் நினச்சி பாருங்க, எப்படிடா இப்படி ஒருத்தன் பேச முடியும், என்னடா இது நான்சென்ஸாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அவர்கள் திரும்ப திரும்ப பேசி அவருடைய நோக்கம் இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவது. நம்ம அறிந்தோ அறியாமலோ
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தப்பிச்சிட்டோம். திமுக மட்டும் ஆட்சிக்கு வரலன்னா என்ன ஆட்டம் ஆடிக்கு போய் நினச்சி பார்த்துக்க, நீங்கள் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? நம்மளை பூரா துண்டு துண்டாக விற்றுருப்பாங்க. மொத்தமாக விற்றா பரவாயில்ல, ஒரு இடத்துல போய் பொழைச்சி கிடக்கலாம். உங்களை வெட்டி துண்டு துண்டாக விற்றுருப்பாங்க இவங்க. இப்போ அந்த வேலையை தான் இந்தியா பூரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டில் உங்களால் சாயந்தரம் ஒரு இடத்துல இது நடந்து வீட்டுக்கு நிம்மதியாக போக முடியாதுன்னா இது என்ன புதிய இந்தியா, என்ன டிஜிட்டல் இந்தியா, என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? இன்றைக்கி புதுசாக ராணுவத்தில் வேறு அக்னி பத்துங்கிற திட்டத்தில் 17.5 வயசுலேருந்து 20 வயசுக்கு உட்பட்டு நடுக்கிறாங்களாம். அது வந்து விஜயசேகர் போன்றவர்கள்லாம் சொல்லணும் திட்டம்லாம் என்னென்னு. ஏன்னா இதுக்கு பின்னாடி வேறு ஒரு நோக்கம் இருக்கும் அந்த திட்டத்தில். எனக்கு இருந்த ஒரே ஒரு குழப்பம், ஒரு திட்டம் அல்லது ஒரு படிப்பு அல்லது ஒரு வேலை அப்படின்னா அதுக்கு வயதுன்னு தகுதி வைக்கும்போது 18, 20, 22, 24 இருப்பாங்க. இந்த திட்டத்துக்கு மட்டும் என்னது வயசு இதில் 17.5 வயசான். ஒரு 7.5 விடவே முடியாதுங்கிறதுல 17.5 வயசுல எப்படி கண்டுபிடிச்சிக்க? ஒன்று 18 சொல்லு அல்லது 17 சொல்லு அல்லது 20 சொல்லு. 17.5 வயது முதலாம், 17.5 வயது முதலாம். இப்போ இதை போல வேலைகளை அவர்கள் வலுவாக தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு எதிர்த்து பேச வேண்டிய எல்லோரும் ஒரு பொருளாவது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அது எவரோ ஒருவருக்கு நிகழ்ந்தது, ஏதோ ஒரு கருப்பு சட்டைக்கு நடந்தது சிவப்பு சட்டை நினைக்கக்கூடாது, சிவப்பு சட்டைக்கு நடந்ததுன்னு நீலச்சட்டை நினைக்கக்கூடாது, நீலச்சட்டைக்கு நடந்ததுன்னு கருப்பு சட்டை நினைக்கக்கூடாது. இது பூரா ஒன்றா வந்து நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. நின்னால் மட்டும்தான் உங்களால் புல்டோசரை கூப்பிட கவுக்க முடியும். புல்டோசரை கவுக்க முடியுமா அப்படின்னா முடியும். ஏன் முடியாது? நீங்கள் ஒத்த ஒத்தையாக இருந்தால் கவுக்க முடியாது, ஆனால் எல்லோரும் சேர்ந்தால் புல்டோசரை கவுக்க முடியும். அப்போ புல்டோசரை கவுக்கிறதுக்கான வலுவோடு நம்ம இருக்கணும்னா நாம் எல்லோரும் ஒன்று சேர்வது முக்கியம். ஒன்று சேர்வது என்பது இந்த நேரத்தில் கட்டாயம். முதல்ல முக்கியம் சொல்கிற இன்றைக்கு இப்போ இந்த நொடி சேர்வது கட்டாயம். நீங்கள் சேர்ந்து கத்துனா மட்டும்தான், சேர்ந்து குரல் எடுக்கிறா மட்டும்தான் அவன் அச்சப்படுவான். அவன் ஒன்றும் வீழ்த்த முடியாதவன் இல்லை. அதுக்கு நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது விவசாய சட்டத்தை. ஒரு எழுத்து கூட மாற்ற மாட்டோம், ஒரு புள்ளி கூட மாற்ற மாட்டோம்னா பாலை சுருட்டி மாற்றினால. காரணம், எல்லோரும் ஒரு குரலாக வந்து நின்னது. ஆமாம் இது கடுகுளிர் தான், ஆமாம் பசி தான், ஆமாம் பிரச்சனை தான், நான் சாகுறேன், நான் ஊருக்கு போக மாட்டேன், ஆனால் நீ இதுக்கு பின்வாங்கினா தான் போவேன்னு ஒரு குரல் நின்னதுனால தான் அது நிகழ்ந்துச்சு. அப்போ இங்கே எல்லாமே நிகழும். அவன் சும்மா ஏமாத்துறான். இங்கே நிகழ்வதற்கு நாம் எல்லாரும் ஒன்றாக நிற்பது முக்கியம். நிற்பது காலத்தின் கட்டாயம், காலத்தின் அவசியம். நம்ம இஸ்லாமியர்களையும் அடுத்து கிறிஸ்தவர்களையும் அவர்கள் சொல்லும் இந்துக்களையும் எல்லாரையும் இந்த கருப்பு சட்டையும் நீலச்சட்டையும் சிவப்பு சட்டை தான் காப்பாற்ற போகுது. அதனால் இவர் எல்லோரும் ஒன்றிணைந்து அவர்களை அப்புறப்படுத்துவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.